ஐக்கிய நாடுகள் சபையின் 31வது கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கை விவகாரங்கள் முக்கியமானதொரு விடயமாக எடுத்துக்கொள்ளப்படாவிட்டாலும் கூறப்படுகின்ற விடயங்களில் அண்மை காலங்களில் பாரிய விமர்சனங்கள் இருக்கிறது. குறிப்பாக ஐநா மனிதுரிமைகள் ஆணையாளர் தன்னுடைய கருத்திலே இலங்கை தொடர்பில் தெரிவித்திருந்த கருத்துக்கள், அதற்கு மேலாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிலைப்பாடுகளை புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள் எப்படி நகர்த்துகின்றன, இலங்கை விவகாரங்களில் எப்படியான செயற்பாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையினை மேற்கோள் காட்டி இடம்பெற்று கொண்டிருக்கின்றது, இவைகள் தொடர்பிலும் அதற்கு மேலாக மனித உரிமைகளுடைய மேம்பாடு அல்லது தற்பொழுது இருக்கக்கூடிய இலங்கை அரசினுடைய தன்மை எப்படி இலங்கை தீவினில் உணரப்படுகிறது என்பது தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக லங்காஸ்ரீயின் 24 வடமாகாண சபையினுடைய உறுப்பினரும் காணாமல் போன பெண்களினுடைய செயற்பாட்டாளருமாக இருக்கக்கூடிய திருமதி அனந்தி சசிதரன் அவர்களை இணைத்திருக்கின்றோம். வணக்கம் அனந்தி. வணக்கம். நீங்கள் குறிப்பாக தாயகத்திலே பல்வேறுபட்ட வேலை திட்டங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர். நேரடியாகவே நான் வினாவுக்குள் வருகின்றேன். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கை வந்திருந்த போது அவருக்கு மனு கொடுப்பதற்காக ஒரு கவனயீர்ப்பு போராட்டத்தினை நடத்தியிருந்தீர்கள். அந்த போராட்டத்திற்கு அவர் வழங்கியிருந்த அங்கீகாரம், அதற்கு மேலாக அவர் ஐநா மன்றத்திலே வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள், நீங்கள் இரண்டு விதத்திலே ஒரு மடமாகாண சபையினுடைய உறுப்பினராக பாதிக்கப்பட்ட பெண்களினுடைய செயற்பாட்டாளராக எப்படி பார்க்கிறீர்கள்? கடந்த இப்பொழுது இருக்கின்ற மனித உரிமை ஆணையாளருக்கு முற்பட்ட கால பகுதியில் நவிப்பிள்ளை அம்மையார் இலங்கை வந்திருந்த போது அவர் துப்பாக்கி முனையில் தான் அவர் அங்கு வந்திருந்தார். கடும் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் அவர் வந்தபோது பாதிக்கப்பட்ட எங்களை போன்றவர்களுக்கு கிடைத்த அங்கீகாரம், இப்பொழுது வந்திருந்த மனித உரிமை ஆணையாளரிடமிருந்து அந்த அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பது பாதிக்கப்பட்ட தரப்பு பெண்களுடையதும் மக்களுடையதும் குறைபாடாக அந்த முறைப்பாடாகவே இருக்கின்றது. வந்திருந்த போது கூட பல பெண்கள் தங்களுடைய காணாமல் போன உறவுகள், குடும்பம் குடும்பமாக கொல்லப்பட்ட உறவுகள் என்ற வகையில் அவருடைய நிகழ்ச்சி நிரல் என்னவென்றே அறியாத நிலையில் அவர்கள் ஒரு போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கான அந்த அவர்களுடைய அந்த மன கவலை தொடர்பாக அவர்களுடைய அந்த குறைகளை கேட்டறிவதற்கு அக்கறை கொண்டிராத ஒரு மனித உரிமை ஆணையாளராக அவர் நடந்து கொண்ட விதம் இப்பொழுது 31வது கூட்டத்தொடரில் மிக தெளிவாக வெளிப்பட்டிருக்கின்றது என்பதுதான் என்னுடைய கருத்து. உண்மையில் அந்த மக்கள் தங்களுடைய குறைகளை ஏதோ உடனடியாக தங்களுக்கு நிவாரணம் கிடைத்துவிடும், உடனடியாக தங்களுடைய காணாமல் போன உறவுகளுக்கு விடிவு கிடைத்துவிடும் என்ற ஏக்கத்துடன் தெருவழியே நின்றிருந்தவர்களுக்கு இவர் சரியான ஒரு அங்கீகாரத்தினை வழங்கவில்லை. 30 நிமிடம் முதலமைச்சரை சந்தித்திருந்தார். 10 நிமிடங்கள் முதலமைச்சருடைய அலுவலகத்தில் அரசியல் கைதிகளுடைய பெற்றோரையும் வள்ளிஹாமம் வடக்கு நில ஆக்கிரமிப்பு தொடர்பாகவும் அதன் பிற்பாடு காணாமல் போனோர் தொடர்பாகவும் 10 நிமிடங்கள் வடக்கு மாகாண சபையின் முதலமைச்சர் அலுவலகத்தில் கொண்டிருந்த அந்த சந்திப்பு கூட போதுமானதாக இருந்திருக்கவில்லை. 2 நிமிடங்களில் ஒருவர் தன்னுடைய பாதிப்பு தொடர்பாக 2 நிமிடங்களில் எதனை கூறிவிட முடியும் என்பதுதான் என்னுடைய ஆதங்கமாக இருக்கின்றது. இறுதி நேரம் வழிகிட்டு வருகின்ற பொழுதுதான் 1 நிமிடம் அந்த சர்வதேச விசாரணை தொடர்பாக நான் கூறக்கூடியதாக இருந்தது, அதையும் அவர் விளங்கி கொண்டாரோ என்பதுதான் என்னுடைய கேள்வி. மனித உரிமைகள் ஆணையாளர் அவர்களுடைய உரை தொடர்பில் பல்வேறு விதமான கருத்துக்கள் நிலவி கொண்டிருக்கின்றது. அதாவது இலங்கை தொடர்பில் அவர் ஒரு பிரதானமான உரை ஆற்றாவிட்டாலும் அவருடைய பொதுவான உரையிலே இலங்கை தொடர்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த கருத்துக்கள், நீங்கள் அந்த சபையில் இருந்து அதனை அவதானித்தவர் என்கின்ற வகையில் எப்படி பார்க்கிறீர்கள்? மனித உரிமை ஆணையாளர் கடந்த நவிப்பிள்ளை அம்மையார் தந்த அங்கீகாரம், பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பாக தந்த அங்கீகாரத்தை இவர் தந்திருக்கவில்லை என்ற என்னுடைய குற்றச்சாட்டு நேற்றைய உரையில் மிக தெளிவாக ஆணையாளர் கூறியிருந்தார். அந்த உரையின் பிரகாரம் 1949 காலங்களிலேயே சிங்களமும் தமிழும் தேசிய மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. அப்பொழுதே தமிழில் தேசிய கீதம் பாடப்பட்டிருந்தது. ஆனால் இம்முறை இந்த மனித உரிமை ஆணையாளர் தமிழில் தேசிய கீதம் பாடியதை வரவேற்றிருந்தது எங்களுக்கு வேதனை அளிக்கின்றது. ஏனென்றால் அது தமிழும் சிங்களமும் தேசிய மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் சிங்கள அரசாங்கம் உலக நாடுகளை இந்த ஐநாவை திருப்திப்படுத்தவும் சர்வதேசத்தை திருப்திப்படுத்தவும்
ஒரு அரசியல் தந்திரமாக தமிழ் மொழியில் பாடப்பட்ட கீதத்தின் மூலம் ஐநா மனித உரிமை ஆணையாளர் தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்திருந்தது எங்களுக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது மட்டுமல்ல, கட்டிடங்கள் கட்டுவதும் உட்கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதும் போரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியாக அமைய முடியாது. இதை ஒரு மனித உரிமையாளர் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். போரின் பாதிப்பில் வலியில் இருந்து மீண்டள முடியாமல் இருக்கின்ற ஒரு இனத்திடம் இந்த கட்டமைப்புகளால் அவர்கள் உளவியல் ரீதியான பெரும் பாதிப்புக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். காணாமல் போனவர்களை தேடுகின்றார்கள். குடும்ப குடும்பமாக கொல்லப்பட்டவர்களுக்கான நியாயத்தை கேட்கின்ற போது நான் அந்த மண்ணில் இருக்கின்றேன். இன்று வரை எந்த ஒரு முயற்சியையும் இந்த அரசாங்கம் மேற்கொள்ளாது இருக்கின்ற இந்த நிலையில் மனித உரிமை ஆணையாளர் மிக தெளிவாக எல்லாம் ஆரம்பித்து விட்டதாக கூறுகின்றார். 6 வருடமாக நாங்கள் எங்களுடைய எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற இடத்தில் இராணுவ முற்றுகைக்குள் இராணுவ ஆக்கிரமிப்புகள் சட்டபூர்வமாக காணிகள் சென்று கொண்டிருக்கின்றது. காணாமல் போனவர்கள் விடுவிக்கவில்லை. பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலமாக இன்றும் 200க்கும் மேற்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் அந்த சிறையில் வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலங்கள் விடுவிக்கப்படுவதாக தரிசி நிலங்கள் சில கிலோமீட்டரை விடுவித்து விட்டு நிலங்கள் விடுவிக்கப்பட்டதாக காட்டியிருக்கின்றார்கள். ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஒட்டு மொத்தமாக சர்வதேசத்தை மிக தன்னுடைய அரசியல் நகர்வின் ஊடாக பேக்காட்டி வருகின்றது. அதே நேரம் இன்னும் ஒரு வினா இருக்கின்றது. இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர அவர்கள் அண்மை காலமாக சூறாவளி பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார். அதாவது அவர் இலங்கையில் தரித்திருந்த நாட்களை விட வெளிநாடுகளுக்கு விமானத்தில் பயணம் செய்த நாட்களே அதிகமாக இருக்கின்றது. இவருடைய பயணங்கள் அதனோடு இவருடைய பயணங்களிலே பல தமிழர் அமைப்புகளை சந்திக்கின்றார். நீங்கள் அங்கு மக்களோடு அரசியல் பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர் என்கின்ற வகையில் இந்த விடயங்கள் அல்லது அவருடைய பயணங்கள் தமிழருடைய செயற்பாட்டில் அவருடைய நிலைப்பாடுகளை எப்படி பார்க்கிறீர்கள்? இலங்கை அரசாங்கம் மிக தெளிவாக தன்னுடைய அரசியல் காய் நகர்த்தலை நகர்த்தி கொண்டிருக்கின்றது. அதற்கு உந்துதலாக வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீர தொழிற்பட்டு கொண்டிருக்கின்றார். கடந்த வாரம் கூட இங்கு ஐநாவில் ஒரு சைட் இவெண்ட் ஒன்றை அவர்கள் நடத்தியிருந்த போது 600 மில்லியன் யூரோவை இந்த போரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளையும் அவர்களுக்கான அபிவிருத்தி வேலைகளை மேற்கொள்வதற்கான நிதியை அவர் கேட்டிருந்த போது மிக மகிழ்ச்சியாக எல்லோருமே ஆரவாரித்திருந்ததை நான் பார்த்திருந்தேன். ஆனால் இந்த சைட் இவெண்ட்டு கூட எந்த ஒரு தமிழ் சிவில் அமைப்புகளும் கூட்ட அழைக்கப்படாமல் வெறும் சிங்கள சிவில் அமைப்புகளை கூட்டியிருந்தது மிகவும் எங்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது. அதே போன்று கடந்த காலங்களில் இலங்கையில் சுனாமி ஏற்பட்டிருந்த காலத்தில் கூட தமிழர் தாயகத்துக்கு தேவையான சுனாமி நிதிகளை கூட சிங்கள அரசாங்கம் தென்னிலங்கைக்கு பயன்படுத்தி இருந்ததை நாங்கள் அறிவோம். எங்களை சாட்டி போரில் பாதிக்கப்பட்ட எங்களுடைய தரப்பை சாட்டி இலங்கை அரசாங்கம் நிதி வசூலிப்பில் ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கு வெளியுறவு அமைச்சர் மிகவும் துணை போகின்றார். அதே போன்று எங்களுடைய தமிழ் அமைப்புகளும் நான் பத்திரிகைகளிலும் இந்த ஊடகங்களிலும் இப்பொழுது அறிந்திருக்கின்றேன். ஏப்ரல் மாதம் தமிழ் அமைப்புகள் கொழும்பில் மங்கள சமரவீர அவர்களுடைய அழைப்பை ஏற்று ஒரு சந்திப்பொன்றை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். மிக திட்டவட்டமாக தெரிகின்றது சிங்கள அரசாங்கம் தன்னுடைய நிகழ்ச்சி நிரலை மிக சீராக ஒரு நீண்ட நோக்கில் நகர்த்தி கொண்டிருக்கின்ற போது எங்களுடைய தமிழர்களுடைய அமைப்பும் தமிழர்கள் தரப்பும் எங்கே எங்களை கொண்டே விடப்போகின்றார்கள் என்ற கேள்வியும் ஐயமும் இன்று தமிழ் மக்கள் மத்தியில் எழுகின்ற ஒரு நிலை உருவாகி இருக்கின்றது. சந்திக்கலாம், ஆனால் எங்களுடைய இலக்கு எங்கே? நாங்கள் இழந்தவைக்கான கிடைக்கப் போகின்ற தீர்வு என்ன என்பதுதான் இப்பொழுது மக்கள் மத்தியில் எழ வேண்டிய கேள்வியாக இருக்கின்றது. குறிப்பாக இலங்கையிலே தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய நல்லாட்சியின் மீது உங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் கூட அதிருப்தி கொண்டிருக்கின்றார். அந்த செயற்பாடு அல்லது நல்லாட்சி மீது உங்களுக்கான வடகிழக்கிலே ஒரு சுதந்திரமான நிலைமை இருக்கின்றதா அல்லது தற்பொழுது எப்படியான சூழ்நிலைக்குள் நீங்கள் வாழ்கிறீர்கள்? எதிர்க்கட்சி தலைவர் சம்பந்தரையா கூட கடந்த பாராளுமன்றத்தில் கூட தன்னுடைய கருத்தை அதிருப்தியை ஐக்கிய நாடுகள் சபைக்கு வழங்கியிருந்த வாக்குறுதியை ஸ்ரீலங்கா அரசாங்கம் சரியாக நடைமுறைப்படுத்தவில்லை என்ற அதிருப்தியை மிக தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை எடுப்பதாக கூறிய இந்த அரசாங்கம் அதனை எடுக்காததன் காரணமாக இன்றும் சிறையில் இந்த இளைஞர்கள் இருப்பதை அவர் குறிப்பிட்டு கூறியிருக்கின்றார். இது மட்டுமல்ல, அவர் மிக தெளிவாக ஐக்கிய நாடுகள் சபைக்கு கொடுத்த வாக்குறுதியை இலங்கை அரசாங்கம் காற்றில் பறக்க விட்டு விட்டதா என்ற சந்தேகத்தையும் அந்த அதிருப்தியையும் பாராளுமன்றில்
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சம்பந்தரையா மிக தெளிவாக ஆணித்தரமாக எடுத்துரைத்திருக்கின்றார். ஆம், அதாவது வடகிழக்கிலே இராணுவமயமாதல் நீங்கள் அதாவது கடந்த மைந்த ராஜபக்ச ஆட்சியினுடைய காலத்திலே பல்வேறு வட்ட போராட்டங்களிலே அரசியல் தலைவர்கள் மக்கள் போராடி இருந்தீர்கள். இப்பொழுது இராணுவமயமாதல் எப்படி இருக்கின்றது? இராணுவமயமாதலுடைய சூழ்நிலை எப்படி அங்கு பார்க்கப்படுகிறது? இராணுவ முற்றுகைக்குள் தான் இன்றும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அச்சம் காரணமாகத்தான் அவர்கள் சுதந்திரமான கருத்துக்களை தெரிவிக்க முடியாமல் இருக்கின்றார்கள். கடந்த மஹிந்த ராஜபக்சேவனுடைய காலத்தில் சட்டபூர்வமற்ற முறையில் இயங்கிய பல இராணுவ முகாம்கள் இன்று சட்டபூர்வமாக இயங்குவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் இந்த நல்லாட்சி அரசினுடைய வேலைத்திட்டமாக அமைகின்றது. இதை வெளிப்படையாகவே நாங்கள் கூறியிருக்கின்றோம். சட்டபூர்வமாக இந்த இராணுவ முகாம்கள் இயங்குவதற்கு முழு நிர்வாக ஒழுங்குகளும் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அவர்கள் அதன்படியே இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சட்டபூர்வமாக இராணுவ முகாம்களுக்கு காணிகள் வழங்கப்பட்டு கொண்டிருப்பதையும் பொதுமக்களுடைய காணிகள் வழங்கப்பட்டிருப்பதையும் இந்த நல்லாட்சி அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி வருகின்றது. அதற்கு மேலாக இன்னும் ஒரு முக்கியமானதொரு விடயம், அதாவது தமிழ் இனத்தை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு முக்கியமான விடயமாக இன்று வரை ஊசலாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வினா அல்லது அதனை ஒரு பிரதானமானதொரு விடயம் என்று கூட குறிப்பிடலாம். விடுதலை புலிகளுடைய தலைவர் இறந்ததாக குறிப்பிட்ட 2009 நாட்களிலே இலங்கை அரசாங்கமும் அக்கால பகுதியிலே பாதுகாப்பு பிரதானியாக இருந்த சரத் பொன்சேகாவும் குறிப்பிட்டிருந்தார். அப்படி இருக்கையில் சரத் பொன்சேகா அவர்கள் விடுதலை புலிகளின் தலைவர் இருக்கின்றார் என்கின்றார். பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச அமெரிக்கா மற்றது இந்தியா போன்ற நாடுகள் அவரை காப்பாற்ற முடிந்தன, அவரை நாங்கள் அழித்து விட்டோம் என்கின்றது. தென்னிலங்கையிலே முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களோடு தமிழ் மக்கள் ஒருவிதமான நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2009 இறுதி கணம் வரையும் அந்த மண்ணிலே மக்களோடு நின்று வெளியேறியவர் என்கின்ற வகையில் விடுதலை புலிகளுடைய தலைவருடைய கருத்துக்கள் தென்னிலங்கையில் எதிரொலிக்கின்றவையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? எங்களுடைய வரலாற்றின்படி 1989 இருந்தே எங்களுடைய தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் மரணித்து கொண்டு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்திய இராணுவத்தினுடைய காலத்தில் இருந்தே அவர் மரணித்து கொண்டு தான் இருக்கின்றார். தங்களுக்கு தேவையான காலப்பகுதிகளில் அவருக்கு உயிரோட்டம் கொடுப்பதையும் தங்களுக்கு தேவையற்ற காலத்தில் அவரை கொள்ளுவதுமான ஒரு செயற்பாட்டை கடந்த காலங்களில் பல நாடுகளுடைய உளவு பிரிவும் இராணுவ பிரிவுகளும் மேற்கொண்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் தான் நான் இதனை பார்க்கின்றேன். இப்பொழுது தென்னிலங்கைக்கு தேவையாக இருக்கின்றது. தேசிய தலைவர் இருக்க வேண்டும் என்ற கருத்து தேவையாக இருக்கின்ற போது அவருக்கு உயிரோட்டம் கொடுப்பதும் தங்களுக்கு தேவையற்ற நேரம் அவர்களை கொல்லுவதுமான ஒரு செயற்பாட்டினை செய்வது கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் இனவாதத்தை கிளப்புகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே தேசிய தலைவர் தமிழீழ தேசிய தலைவருக்கு உயிர் பிச்சை கொடுப்பதோ அவரை கொல்லுவதோ என்பது யாரும் செய்ய வேண்டிய தேவைப்பாடு இல்லை. அதை எதிர்பார்த்தும் தேசிய தலைவர் வாழ்ந்திருக்கவும் இல்லை. ஆமாம், அதனோடு இன்று பலவிதமான குழப்பகரமான தகவல்களாக அல்லது குழப்பகரமான நிகழ்வுகளாக பார்க்கப்படுகின்ற வடக்கு மாகாண சபையினுடைய நிலைப்பாடுகள், நீங்களும் அந்த வடக்கு மாகாண சபையினுடைய ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடியவர், வடக்கு மாகாண சபையினுடைய நிலைப்பாடு அல்லது தற்போதைய சூழ்நிலை, நீங்கள் அந்த சபையிலே ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடியவர் என்கின்ற வகையில் எப்படி பார்க்கப்படுகின்றது? உண்மையில் மக்கள் அதிருப்தி கொண்டிருக்கின்றார்கள், அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? நிச்சயமாக மக்கள், நாங்கள் அந்த மாகாண சபையில் நாங்கள் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்ட போது நாங்கள் ஏதோ பெரிதாக மக்களுக்கு பெற்று தந்து விடுவதாகவும் தமிழ் தேசிய கருத்துக்களை கூறி வென்றுவிட்ட நாங்கள் அதன் பிற்பாடு ஒவ்வொருவருமே ஒரு கோணத்தை ஒவ்வொரு திசைக்காக பயணிப்பதையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களுடைய பிரச்சனைகள், இந்த போரில் போரில் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் தொடர்பாக போராடுவதையும் விடுத்து இந்த சர்வதேச விசாரணை போன்றவற்றையும் விடுத்து நாங்கள் உள்ளுக்குள் முரண்பட்டு கொண்டு இருப்பதை மக்கள் அவதானித்து அதிருப்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலை ஒட்டுமொத்த மாகாண சபை அல்ல, ஒரு 4-5 பேர், தென்னிலங்கையைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருடைய தூண்டுதலின் பேரில் ஒரு 4-5 பேர் அதனை குழப்புகின்ற சில செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அவர்களை மக்கள் இனம் கண்டு கொண்டுள்ளார்கள். எனவே எதிர்வரும் காலங்களில், தேர்தல் காலங்களில் மக்கள் அவர்களை ஓரங்கட்டுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் வடக்கு மாகாண சபை உண்மை 2.5 வருடங்களாக நாங்கள் பல சிக்கல்களுக்குள் இருந்து ஆக்கப்பூர்வமான கடமைப்பாடுகளை செய்திருக்கவில்லை என்பதை மக்களும் அவதானித்திருக்கிறார்கள், நாங்களும் கூறுகின்றோம்.
ஆனால் இனி வரும் காலங்களில் நான் நினைக்கின்றேன் இனி வரும் காலங்களில் மிக துரிதமாக மக்களுக்கான பணிகளை ஆற்ற வடக்கு மாகாண சபை தயாராக இருக்கின்றது. நிச்சயமாக பல விதமான ஐயப்பாடுகளுடனான வினாக்கள் என்பதனை விட பல விதமான குழப்பகரமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கு லங்காஸ்ரீயின் 24 சபைகளூடாக மிகவும் பொறுமையான பெருமதி மிக்க பதில்களை அளித்தமைக்காக விசேட நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.